மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை இந்நன்னாள் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து எழுதி வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை பார்த்து வாசித்து உறுதிமொழி எடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்நாளில் என எழுதப்பட்டிருந்ததை இந்நன்னாளில் என இரண்டு முறை வாசித்தார். இதனால் இபிஎஸ் கூறியதை பின்தொடர்ந்து கூறிய அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதேபோல் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஜெயலலிதாவின் நினைவு நாளை உலகமே கொண்டாடுகிறது என கூறி செய்தியாளர்களை அதிர வைத்தார். மேலும் ஜெயலலிதா நினைவு நாள் டிசம்பர் 6ஆம் தேதி என உளறிவிட்டு பின்னர் 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி என எழுப்பினார். 6ஆம் தேதி எல்லாம் ஊரே உலகமே கொண்டாடுகிறேன். 5ஆம் தேதி என்பது உலகமே கொண்டாடி கொண்டிருக்கு. 6ஆம் தேதி என்பது உலகமே அம்மாவை நினைத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இதுல என்ன போய் இட சொருகல் என்ன இருக்கு? Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.